ஹாய், நான் உங்கள் அரவிந்த் ரத்னவேல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக்கிங். ஸ்டாக்கிங் அப்படின்னா என்னது? தமிழில் சொல்லணுன்னா பின்தொடர்வது. இன்னும் தெளிவான தமிழில் நம்மளுக்கு புரியும்படி சொல்லணும்னா, தொடர்ந்து வந்து தொந்தரவு கொடுக்கறது. ஓகே, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டாக்கிங் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அதாவது முதல்லலாம் பார்த்திங்கன்னா, ஸ்டாக்கிங் அப்படின்றது வந்து ஒருத்தங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க, போகிற இடத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. காஃபி ஷாப்பாக இருக்கலாம், ஜிம்மாக இருக்கலாம், ஒர்க் பிளேஸாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை காலேஜாக இருக்கலாம், கோயிலுக்கு, இல்லை அவங்க வீட்டுக்கே கூட சம்டைம்ஸ் வந்து வெண்டே நின்றுட்டுருப்பாங்க, வாசலில் வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு போகிறது. ஸோ ஸ்டாக்கிங் அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு வகை இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ரீக்வெண்ட் ஃபோன் கால்ஸ், ஃப்ரீக்வெண்ட் மெசேஜஸ், ஃப்ரீக்வெண்ட் இமெயில்ஸ், அவங்களோட சோஷியல் மீடியா ஐடி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது, வந்து வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடிஸ் க்ரியேட் பண்ணி அனானிமஸாக மெசேஜ் அனுப்புறது, கமெண்ட்ஸ் பண்ணுறது, இரிட்டேட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறது. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கிங்கோட மிக முக்கியமான வேலை பார்த்திங்கன்னா, அந்த பர்சன், அந்த விக்டீமை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து ஒரு மென்டல் ட்ராமாலேயே வச்சுக்க தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க, அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டாக்கிங்கோட மெயின் மோட்டோ. ஸோ யார் யார் இந்த ஸ்டாக்கிங்லாம் பண்ணுவாங்க? பேசிக்கலி பார்த்திங்கன்னா, மோஸ்ட் காமன் அப்படின்னா, இந்த எக்ஸ், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், எக்ஸ் ஒய்ஃப், எக்ஸ் ஹஸ்பண்ட், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட், பசங்க மட்டும்தான் ஸ்டாக் பண்ணுவாங்க, இல்லை பொண்ணுங்களும் ஸ்டாக் பண்ணுவாங்க, வேறு லெவலில் ஸ்டாக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, அந்த நபர் மேலே தனக்கு இன்னும் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க, நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஏன்னா அது ஸ்டாக்கிங் வந்து மனநோய் எக்ஸாக்ட்லி இல்லைன்னா கூட அது மனநோயோட முதல் படின்னே சொல்லலாம். எப்படின்னா, தனக்கு உரிமை இல்லாத ஒருத்தரை தனக்கு தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கும், ஓகே, அண்ட் தனக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே சுற்றுறதுக்கும் இந்த ஸ்டாக்கிங் வந்து ஒரு காரணம், மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் எப்படின்னா, சடனாக அந்த ஒய்ஃபோட வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணுறது, சம்மந்தம் இல்லை அடிக்கடி திடீர்னு ஃபோன் கால்ஸ், எங்கே இருக்க, என்ன பண்ணுறேன், அவங்க லைஃப் விட்டு வெளியே போயிட்டாங்க, பட் ஸ்டில் தே வில் ஸ்டாக் தெம், வீட்டுக்கு வர்றது, போகிற இடத்துக்குலாம் வர்றது, இதெல்லாம் பண்ணுவாங்க. எக்ஸ் ஒய்ஃப் சேம் திங், யார் யார்கிட்ட அவர் பேசுகிறாரோ அவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கிறது, தவறான ரூமர்ஸ் கிளப்பி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். தட் இஸ் ஒன் பாயிண்ட் ஆஃப் ஸ்டாக்கிங். ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்வாங்க. ஸோ லவ் அப்படின்றதுக்கும் தொந்தரவு பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. லவ் தொந்தரவு பண்ணாது, லவ் அன்பான அழகான ஒரு விஷயம். ஸ்டாக்கிங் அன்பான விஷயமும் கிடையாது, அழகான விஷயமும் கிடையாது. இட்ஸ் எ டார்ச்சர், லிட்ரலி எ டார்ச்சர். ஸோ ஸ்டாக் பண்ணுறவங்க வந்து லவ்வை ஒரு காரணமாக சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முட்டாள்தனம்னே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டாக்கிங் அப்படின்னு வரும்போதே அந்த நபருக்கு, அடுத்த நபருக்கு அது பிடிக்கலை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்டாக் பண்ணுற நபருக்கு, ஸ்டாக்கிங் பண்ணுறாங்கல்ல, யாரை ஸ்டாக் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டாக் பண்ணப்படுற நபருக்கு வந்து இந்த நபர் மேலே மேலும் வெறுப்புகள் தான் வரும். ஓகே, தெரிஞ்ச நபராக இருந்துச்சுன்னா, தெரியாத நபர் நிறைய பேர் இருப்பாங்க, தெரியாத நபர் சம்மந்தமே இல்லாமல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஸ்டாக்கிங் எப்படி வரும்னா, ஒரு செலிப்ரிட்டி, ஒரு பெரிய ஸ்டார் எப்படி எடுத்துக்கோங்க, அந்த ஸ்டார் பண்ணுற எல்லா விஷயங்களும் தனக்காகத்தான் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டு, தன்னைத்தானே அந்த ஸ்டாரோட ஒரு காதலனாவோ இல்லை காதலியாவோ நினச்சிக்கிட்டு அந்த ஸ்டாரை டிஃப்ரெண்ட் ஐடியஸ்லேருந்து ஸ்டாக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்லையே சரி பண்ண வேண்டிய ஒரு மனம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ எந்த வகையிலையும் ஸ்டாக்கிங் வந்து சரி கிடையாது. ஓகே, அப்படி ஸ்டாக் பண்ணப்படுற, அதாவது அந்த விக்டிம் இருப்பாங்க தெரியுங்களா, இப்போ ஏ இருக்காங்க, ஏ தான் ஸ்டாக்கர்னால் பி வந்து ஸ்டாக் பண்ணப்படுறவங்க, அந்த பிக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உடல் அளவில் வந்து அவங்களுக்கு வந்து தலைவலி, தலைவலி, ஒரு மாதிரி எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது, டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க எப்போவுமே. ஏன்னா எப்போ ஸ்டாக் பண்ணுவாங்க, எங்கேருந்து பேசுவாங்க, என்ன தொல்லை பண்ணுவாங்கன்னு பயத்துலேயே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உடம்பு ஃபெட்டிக் ஆகிடும், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ரபிள், வயிற்று சம்மந்தப்பட்ட உபாதைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மென்டல் லெவலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், என்னன்னா அது இப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க, எரிச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சூசைடல் தாட்ஸ். கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிக்காத ஒரு நபர் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும், தொடர்ந்து வரும்போது ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இது வந்து மனதளவில் அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள். அண்ட் சோஷியல் ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கிட்டையும் அவ்வளோ ஈஸியாக அவங்களால பேச முடியாது, பேச பிடிக்காது, தன்னைத்தானே தனிமைப்படுத்திப்பாங்க, போகிற இடத்தெல்லாம் குறைச்சிப்பாங்க. ஓகே, மோஸ்ட்லி அவங்க தனிமையே விரும்ப ஆரம்பிச்சுருவாங்க.
ஏன்னா யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, இல்லை யார் எப்போ தொந்தரவு பண்ணுவாங்கன்னு புரியாது அவங்களுக்கு. ஸோ இது வந்து ஸ்டாக் செய்யப்படுற அந்த நபருடைய உடல் மனநிலை சோஷியல் ஸ்டாண்டர்டோட பிரச்சனை. ஸோ பேசிக்கலி இந்த ஸ்டாக் பண்ணுற ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் லவ் பண்ணுறேன்றீங்க இல்லை என்ன வேணால் சொல்லிக்கோங்க, அந்த வார்த்தை அதை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் யாரை பிடிச்சி பண்ணுறீங்களோ இல்லை யாரை வந்து உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் ட்ரை பண்ணி பண்ணுறீங்களோ, யூ ஆர் லிட்ரலி புஷிங் தேம் டவுன். அவங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு தான் வருமே தவிர அன்புன்றது ஒரு விஷயம் வரவே வராது, பிகாஸ் ஸ்டாக் பண்ணி வர வைக்கக்கூடியது அன்போ காதலோ கிடையாது. ஓகே, அப்படி இந்த ஸ்டாக் விக்டிம் என்ன பண்ணணும்? முதல்ல அப்படி யாராவது உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்கன்னு தெரியுதா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு உதவி கேளுங்க. உங்களுக்குள்ளேயே வச்சு நீங்கள் கஷ்டப்படுத்திக்காதீங்க. செகண்ட் திங், அந்த ஸ்டாக்கர் யாருன்னு தெரியுதா, கிவ் அ போலீஸ் கம்ப்ளைண்ட். அந்த ஸ்டாக்கர் யாருன்னு தெரியலையா, கிவ் அ கம்ப்ளைண்ட். ஒரு லீகலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, பிகாஸ் ஆஸ் பர் த ரூல் அது தர்மப்படி நியாயப்படி மட்டும் ஸ்டாக்கிங் தப்பு கிடையாது, சட்டப்படியும் ஸ்டாக்கிங் தவறான ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் ஸ்டாக் பண்ணப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க, பதறாதீங்க. அண்ட் ஸ்டாக்கிங் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தயவு செஞ்சு இதை முதல்ல சரி பண்ணிக்கலன்னா உங்களை நீங்களே மனநோய்க்கு ஆட்படுத்த வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ தயவு செஞ்சு ஸ்டாக் பண்ணாதீங்க யாரையுமே. அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஸ்டாக்கிங் ஒரு ஈஸியான வழி கிடையாது. அண்ட் ஸ்டாக்கிங் எதெல்லாம் ஸ்டாக்கிங் இல்லை அப்படின்னா, உங்களை வந்து உங்கள் கலீக் இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் உங்களை உங்கள் பிஸ்னஸ் விஷயமாக மீட் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், அவர் உங்களை ரெகுலராக மீட் பண்ணுறாரா, அது ஸ்டாக்கிங் இல்லை. ஏதோ ஒரு சீக்ரெட் அட்மையரர் வந்து எப்போயாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு பூவோ இல்லை இந்த பொக்கையோ அனுப்பி வைக்கிறாங்களா, அது ஸ்டாக்கிங் கிடையாது. தொடர்ந்து தொல்லைப்படுத்துதல் நல்லதல்ல, யாராக இருந்தாலும் அதுதான் ஸ்டாக்கிங், அது உயிரை எடுக்க வல்லது. ஸோ ப்ளீஸ் ஸ்டாக் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்கள். டேக் கேர்.